ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோடைய ப்ரீவியஸ் பார்ட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காமல் போயிட்டு பார்த்துருந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. அதுக்கு முன்னாடி என்னுடைய பாண்டிச்சேரி குயின் 3.0 சேனலில் ஒரு சூப்பரான தாய் ட்ராமா ஒன்று போயிட்டுருக்கு, ஹேட் டு லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா, ஆனால் ஹீரோயினுக்கு டாடா பாபாய் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினோட ஃபியான்சி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோ கிட்ட ஏன்டா ப்ரப்போஸ் பண்ணலன்னு கேட்க, ஹீரோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுங்கிறான் சொன்னதையே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி நல்லபடியாக இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸே கடுப்பாய் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பன்னி பொம்மையை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு வீட்டிலேருந்து போக சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, ஏன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு வாயில்லாத பொம்மையை போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்ததில் அவங்களுக்கு சந்தோஷம். மறுநாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய கம்பெனிக்கு சேர்மேனாக நல்லா கெத்தாக உள்ளே போகிறாங்க. ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு தான் கெத்தாக இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்களோட ரூம்குள்ளே போனோடனே, ஐயோ ஏன்டா சேர்மேன் ஆனோன்னு இருக்கேன், இந்த மாதிரி கெத்தை இல்லை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க, ஹீரோயினோட ரூமில் தான் நம்ம ஹீரோ இருக்காங்க. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணால், இந்த மாதிரி வந்துட்டு உனக்காக நான் நிறைய பிளான்லாம் வாங்கி போட்டு வந்துருந்துருக்கேன், நீ அந்த பிளான் பிறகாக நீங்கள் இந்த சேர்மேன் இடத்துல நீங்கள் இருந்துக்கோ, ஸோ நல்லபடியாக செட் ஆகும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வேற ஒரு பர்சனல் விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் ஓகே லவ் தான் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு பார்த்தா, ஆனால் நம்ம ஹீரோ வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு கம்பல்லேருந்து ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபுல் டைம் ரெஸ்கியூ டீமில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்போ, ஸோ ஹீரோயினோட ஃபியான்சி ஹீரோயினுக்கு ஒரு பூங்குத்தை அனுப்பிச்சு வச்சிருப்பான். ப்ளஸ் வந்துட்டு உனக்கு ஓகேவா இல்லையா நான் வந்துட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணனே என்ன பதில் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ இதெல்லாம் படிச்சுட்டு செம்ம கடுப்பாகிறான். ஹீரோயின் உங்களுக்கு என்ன ஆச்சு, கொடுங்க அந்த பூங்கொத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேணே அந்த பூங்கொத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போவேன். ஹீரோ செம்மையாக வந்துட்டு ஜலஸ் ஆகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் காமிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் இல்லையா, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் மெம்பர் கழட்டி விட்டான் இல்லையா அந்த அங்கிள், ஸோ அந்த அங்கிள் என்ன பண்ணால் ஹீரோயின் கிட்டே இப்போ நல்ல விதமாக பேசி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான், ரூட் போட்டுட்டு இருக்கான், என்ன மாதிரி ஹீரோயின் கிட்டே ஒட்டிப்போன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்ற மாதிரி செம்மையாக அந்த ஆளுடைய மூக்கை உடச்சி விட்டுற. ஹீரோ என்ன பண்ணால், இதுக்கப்புறமா ஃபுல் டைம் ரெஸ்கியூ டீமில் நம்ம இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்து ஹீரோயின் கிட்டே இருந்து, என்னன்னா ஹீரோயினோட அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரி இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஹீரோ என்ன பண்ணால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்க, அண்ணா ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஆனால் சைன் போட்டிருக்கான், ஆனால் ஆனால் போனதுக்கு அப்புறமா தான் இது வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சா அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரியை யார் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் என்ன பண்ணாங்க, இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரி வந்துட்டு எங்களுது, தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க, எங்கள் தாத்தா ஃபஸ்ட்டு கட்டினது, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை விட நான் உங்களுக்கு டபுளாக கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாருடைய சம்மதமும் இல்லாமல் தான் இந்த ஃபேக்டரி உங்களுக்கு விற்றுருக்காங்க, யார் விற்றாங்க சொல்ல முடியுமான்னு கேட்க, அவரும் சரி என்ன பண்ணாரு, ஒன்றுக்கு ரெண்டாக காசு வருது சரி ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு, ஓகே நான் அந்த ஃபேக்டரியை கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துருவாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் டாக்குமெண்ட்லாம் எடுக்கலான்னு போகல. அந்த அங்கிள் ஒருத்தவர் இருந்தால் தெரியுமா, அந்த அங்கிள் தான் இந்த ஃப்ராடுத்தனை வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஃபேக்டரியை விற்கணும் ஒன்று அண்ணன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கான் கையெழுத்து, ஆனால் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் அது ரெஜிஸ்ட்ரேஷனே ஆயிருக்கு, இதெல்லாம் பண்ணது இவர் தான், ஏன்னா இவருக்கு லாபம் வேணுன்றதுக்காக தான் இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அவளை வேலையை விட்டு அனுப்ப, அவர் வந்துட்டு சாபம் கொடுத்துட்டு போகிறாரு, நான் இல்லாமல் எப்படி உனக்கு போர்ட் மெம்பர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவேன். ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ போர்ட் மெம்பர்ஸ் கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி தானே போர்ட் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, இப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கு பதிலாக ஹீரோயின் இப்போ அவங்களுடைய அங்கிளை போய் மீட் பண்ணுறாங்க. இந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஹூதாரி, தாத்தா வந்துட்டு இந்த அங்கிளை நம்பாமல் தான், ஸோ ஆக்சுவலி தாத்தாவே வந்துட்டு பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு பிஸ்னஸ்க்காக ஹெல்ப் கேட்குறப்ப, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஏமா என்னை பார்த்தா அவனுக்கு என்ன எப்படி தெரியுது, நானே ஒரு ஊதாரி தான், உங்கள் தாத்தாவே என்னை நம்பலை, இப்போ நீ வந்து ஹெல்ப் கேட்குற என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த அங்கிள் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, ஹீரோயினை வந்துட்டு அந்த சேர்மேன் பதவியிலேருந்து தூக்கிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி இவன் புது கேரக்டர் இந்த அங்கிளில், ஸோ அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கிளுடைய அந்த கொடூரமான புத்தியை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணும் இல்லையா, அதனால அவங்க அதாவது அவங்க அண்ணனையே மறுபடியும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அண்ணனுடைய கிராமத்துக்கு, அதாவது அண்ணனுடைய லவரோட கிராமத்துக்கு போவேன். அங்கே நம்ம ஹீரோயின் வண்டியிலேருந்து கீழே இறங்கிறதுக்காக, ஹீரோ நான் தான் இறக்குவேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃபியான்சி நான் தான் இறக்குவேன்னு சொல்ல, ரெண்டு பேருமே விடுங்கடா நானே இறங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு போகல. ஹீரோயினோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கிராமத்து மக்கள் எல்லாருமே கூப்பிட்டு வச்சுட்டு ஒரே நாளில் பணக்காரன் ஆகுது எப்படி அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, டே அண்ணா உனக்கடா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிலைமை, இங்கே பாரு கோழி ஆடு அதெல்லாம் இருக்கு, உனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காதுன்னான்னு சொல்ல, என்ன பண்ணுறது என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் சமாதானப்படுத்தணும்ல, இங்கே சமாதானப்படுத்துறதுக்கு நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறமா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுடைய வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, நம்ம ஹீரோ ஆமாம் இருக்குன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனாலும் வந்துட்டு ஹீரோயினை
பார்த்துட்டு அப்படியே அமைதியா இல்லைன்னு சொல்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனா என் பொண்ணை டேட் பண்ணப்பான்னு சொல்ல ஹீரோனுக்கு அப்படியே செம்ம ஜெலஸ் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இல்லை அங்கிள் ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் நான் ப்ரப்போஸ் தான் பண்ணலன்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இவன் நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் சிரிக்க. இப்போ அந்த மொட்டாங்கலை காமிச்சாங்க தெரியுமா, அந்த மொட்டாங்கல் என்ன பண்ணுறா, நம்ம டாம் கேர்ள் கிட்ட போயிட்டு ஹீரோயினை அந்த சேர்மேன் பதவியிலேருந்து தூக்குறதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, ஏன்னா அவளை நான் சேர்மேன் பதவியிலேருந்து தூக்கிட்டுனா அதுக்கப்புறம் நான் தான் சேர்மேன் பதவியில் வருவேன், அப்படி நான் மட்டும் வந்துட்டேன்னா அதாவது கம்பெனியோடைய மொத்த கான்ட்ராக்டையும் நான் உன்னுடைய கம்பெனிக்கு கொடுத்துறேன், அப்போ உன்னுடைய அப்பாவும் சந்தோஷப்பட்டு உனக்கான இப்போ உன்னை வந்துட்டு தள்ளி தானே வச்சிருக்காரு கம்பெனிலேருந்து, உன்னையும் மறுபடியும் வந்துட்டு பிஸ்னஸில் சேர்த்துப்பாரு, உனக்கு ஓகேவான்னு கேட்க டாம் கேர்ளும் என்ன பண்ணுறா, சரி ஓகே எனக்கு சம்மதம் தான், ஆல்ரெடி எனக்கும் ஹீரோயினை பிடிக்காது தான், ஸோ அவளை சேர்மேன் பதவியிலேருந்து எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டாம் கேர்ள் ஒன்று சேர, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டை வித்துட்டப்பா, ஆனால் புது ஹவுஸ் ஓனர் உங்களை அதே வீட்டில் இருக்க சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரா அந்த புது ஹவுஸ் ஓனர்னு பார்த்தா அந்த ஹீரோயினோட ஃபியான்சி தான். அவன் என்ன பண்ணா, நான் புதுசாக லேப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்காக தான் ஆக்சுவலி நான் வந்துட்டு லேப் எல்லாம் ஓப்பன் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த இடத்தையே நான் லேபாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், நீங்களும் என் கூட தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போன சனியை திரும்பி வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் செம கடுப்பாகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி நம்ம ஹீரோயின் கையிலே வந்துட்டு வந்துருச்சு, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் கையிலே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட ஃபியான்சி வந்து, ஸோ ஃபஸ்ட் ஃபேக்ட்ரியில் இப்போ புதுசாக வந்துட்டு வில கம்மியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீ தயாரிக்கணும்னு சொன்னல, பேசாமல் ஹீரோ ஒன்று மூந்து பார்த்தாலே தூங்கிடுறான் இல்லையா, பேசாமல் அந்த சென்ட் தயாரிச்சா என்ன காமி உங்ககிட்ட என்ன வாசனை இருக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபியான்சி நம்ம ஹீரோயின் கிட்ட மூந்து பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்க, நீ என்னடா இது வாசனை மாறிடுச்சு அடப்பாவி நீயா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ ஜலஸில் என்ன பண்ணா, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு உன்ட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கேயும் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டியாமா தூங்கிட்டியாமான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன ஜலஸ் ஆகுதா, ஆக்சுவலி அவன் வந்துட்டு புதுசாக ஒரு கம்பெனி அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிக்காக புதுசாக ப்ராடக்ட் ஒன்று நான் தயாரிக்க பண்ண சொல்ல சொன்னேன், அதனால வந்துட்டு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ அந்த சென்ட் பாட்டில் ஒன்று தயாரிக்கிறான், அதனால என்னோட உடம்புல இருக்க வாசனை என்னன்றதை அவன் மூந்து பார்த்துட்டு இருந்தா, வேற எதுவும் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட நீ அப்படி மூந்து பார்க்கக்கூடாது இப்படி தான் மூந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் மூந்து பார்க்க, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோ நாளைக்கு நீ ஃப்ரீயாக நம்ம வெளியே போகலாமான்னு கேட்க, ஹீரோயினுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குது தான் மனசு, ஏன்னா வந்துட்டு ஹீரோ டேட்டிங் தான் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வர நம்ம ஃபேட் அங்கிள் என்னம்மா நீ இப்படி கலைச்சி வச்சிருக்க வீட்டையேன்னு கேட்க, ஹீரோயினோட ஆசையில் மண்ணை போடுற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு டேட்டிங்லாம் கூப்பிட்டு வரல, ஹீரோயினை ஃபேக்ட்ரிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி மாஸ்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ டேட்டிங் தான் கூப்பிட்டு போகிறீங்கன்னு நினச்சி நான் பாருங்கள் ஹீல்ஸ்லாம் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இப்போ நம்ம கையில் வந்துருச்சு, ஆனால் இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும் இல்லையா, அதனால தான் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்கேன் சொல்ல. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஹே பரவாயில்ல இந்த மாதிரி எங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டு நீ சேர்மேன் ஆகிட்டல வேற லெவல் போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸை சைட் அடிச்சிருந்தாலே ஒரு பொண்ணு, அவன் என்ன பண்ணால் எனக்கு இந்த இடத்துல ஒர்க் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சரி ஓகே உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா என்னோட ஃபியான்சி வந்து பார்த்தனா ஒரு இடத்துல ஒரு லேப் போட்டு அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான், பேசாமல் நீ அவனுக்கு வந்துட்டு செக்ரட்டரியாக போவேன்னு சொல்ல, அந்த பொண்ணு செம குஷியாயிரா, ஐயோ நீ தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாவேன். ஹீரோ என்ன பண்ணா நிறைய பப்ளிக் எல்லாரையுமே கூப்பிட்டு வில கம்மியான பியூட்டி ப்ராடக்ட்லாம் தயாரிச்சா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஓட்டிங்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹீரோயினோட கம்பெனியில் ரொம்ப அதிகமாக தான் விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சு விற்பாங்க. இப்போ இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக விற்றா எல்லாருமே வந்துட்டு வாங்குவாங்க இல்லையா, அதுக்காக வந்துட்டு கம்மி ரேட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணலான்னு பார்க்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்துட்டு இல்லை கம்மி ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிச்சோன்னா நம்ம கம்பெனியோட பேர் கெட்டு போயிடும் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் ஹீரோ வந்துட்டு போர்ட் மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் கேட்க, நம்ம ஹீரோயினோட காலிலையும் அடிபட்டிருக்கோம், உடனே நம்ம ஹீரோ அப்படியே உப்பு முட்டெல்லாம் தூக்கிட்டு போவேன், அப்படியே போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட அந்த எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ காமிச்சு இந்த மாதிரி வந்துட்டு சராசரியாக இருக்கிற மக்கள் கூட வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம விலை கம்மியாக வச்சோன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்ல, போர்ட் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே அப்போ வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் லாபம் எடுக்கணும், ஒரே மாதத்தில் 100 கோடி ரூபாய் லாபம் எடுக்கணும், சப்போஸ் நீங்கள் உங்களால் எடுக்க முடியலன்னா வர நஷ்டத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களுக்கு எங்களுடைய இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஷேர்ஸ்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் துணிச்சலாக ஃபர்ஸ்ட் டைம் முடிவு எடுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு விலை கம்மியான ப்ராடக்ட்ஸ்லாம் மக்கள் மதியில் கொண்டு போனால் கண்டிப்பாக மக்கள்லாம் வாங்குவாங்கன்னு சொல்ல, ஹீரோ ஏமா இந்த மாதிரி முடிவு எடுத்தேன்னு கேட்க, ஹீரோயின் நீங்கள் பாருங்கள் மாஸ்டர் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடியாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸை போகிற அந்த பாட்டில் மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்ல, ஹீரோ சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது நான் அங்கே போயிட்டு வந்துட்டு விலை ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு அந்த பாட்டிலுடைய கம்பெனிக்கு போயிட்டு விலை கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கிட்டே கேட்டுட்டு இருக்கான், அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய இது ஃபியான்சியோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியை கட்டி பிடிக்க, ஏமா நீ அந்த
ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ண பொண்ணு இல்லையா, நீ எதுக்குமா இங்கே வந்தேன்னு கேட்க, நீங்கள் தான் ஏதோ வந்துட்டு லேபில் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதோ சென்டெல்லாம் தயாரிக்கிறதுக்காக, அதுக்காக நான் உங்களுக்காக காய்கறிலாம் இட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நானே என்னோட கையால் அறுவடை பண்ண காய்கறி தெரியுமான்னு சொல்ல, ஏமா இதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்குது, போய் சொல்லாதுன்னு சொல்ல, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே, சரி சார் நான் உங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டண்டாக இருக்கேன், நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபியான்சி கூட ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை காமிக்கிறாங்க, அண்ணன் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு புதுசாக ஒரு பெட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கா, இவனுக்கு நாய் கண்டாலே சுத்தமாக ஆகாது, வந்துட்டு இவனை வந்துட்டு முதல்ல நம்ம இந்த கடையை விட்டு துரத்தணும்னு, வேணும்னே நாயை கையில் கொடுத்து இந்த நாயை குளிப்பாட்டுறது பார்த்துக்கிறது இதுதான் உன்னோட வேலை, 2000 ரூபாய் உனக்கு சம்பளம்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவோம், ஏன்னா அந்த ஹீரோயின் பின்னாடி அப்பா அவனோட ஃபியான்சி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பான், ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அந்த ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காக்குள்ள அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்து மேடம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டில்ஸ் கம்பெனிக்கு போனா இல்லையா ரேட்டு கம்மியாக பாட்டில் கொடுக்க முடியுமான்னு, அங்கேருந்து பாட்டில்லாம் வந்திருக்கு, ஆனால் எல்லா பாட்டிலுமே டேமேஜ் ஆகி வந்திருக்கு, இதை ஹீரோயினோட ஃபியான்சி பார்த்துட்டு என்னது இது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு, யார் இதெல்லாம் வந்துட்டு வர வச்சதுன்னு கேட்க, இந்த மொட்டை அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பேர், ஆக்சுவலி இந்த மொட்டை அங்கிள் வேறு, ஸோ ஹீரோடைய பேரை சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் வரவே இல்லை, ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்க்குறான், ஃபோனை பார்த்தா ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி சீக்கிரமாக வாங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, பாட்டில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது, இப்போ போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட்ஸை கம்மியாக வைக்கிறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இப்போ பாருங்க பாட்டில்ஸ் எல்லாமே டேமேஜாக வந்துச்சு, தேவையில்லாமல் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட, ஹீரோயின் வந்துட்டு டைம் கேட்குறாங்க, இதெல்லாம் சரி பண்ணுறது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல, ஆனால் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோ வந்துட்டு வேலையை விட்டு தூக்க சொல்லிடுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, இது தெரியாமல் ஹீரோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வர அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட் சார் நீங்கள் உள்ளே போக முடியாது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி நீங்கள் தானே அந்த ஆர்டர்லாம் வர வச்சிங்க, அது எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆன ப்ராடக்ட்ஸாக வந்ததுனால உங்களை மேடம் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ அதே சோகத்தோட வீட்டுக்கு வர ஹீரோயினோட ஃபியான்ஸ் என்ன உன்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு சொல்ல, ஹீரோ என் மேலே தானே தப்பு, நான் தானே வந்துட்டு அந்த பாட்டில் கம்பெனிக்கு போயிட்டு வேலை கம்மியாக கேட்டேன் அதனால தானே ப்ராடக்ட்ஸ்லாம் டேமேஜாக வந்துருச்சுன்னு சொல்ல, அட என்னப்பா அவளை பற்றி எது சொன்னாலும் அவளை பற்றியே பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கா, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் தான் ஹீரோயின் கிட்ட ஸ்கோர் பண்ண போகிறேன், அண்ட் புதுசாக நான் வந்துட்டு ஒரு சென்ட் ஒன்று வந்துட்டு தயாரிச்சிருக்கேன், ஹீரோயின் பக்கத்தில் போனால் உனக்கு தூக்கம் வந்துடுது இல்லை, ஹீரோயினோட ஸ்மெல்ல ஒரு சென்ட்டாக உருவாக்கியிருக்கேன், இதை மூந்து பாருன்னு சொல்ல, ஹீரோ மூந்து பார்க்க உடனே நம்ம ஹீரோ தூங்கிட்டான், ஐயா ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபியான்சி செம்மையாக இது வந்துட்டு ஜாலியாக, மறுநாள் காலையில் தான் ஹீரோ எந்திரிக்கிறான், அப்பாடி என்னோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லபடியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஸோ இந்த சென்ட் பாட்டில் தான் நம்ம வந்துட்டு விலை கம்மியாக விற்க போகிறோம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான், ஹீரோயின் எதாவது மெசேஜ் பண்ணியிருக்காளான்னு, ஆனால் ஹீரோயின் மெசேஜும் பண்ணல ஃபோனுமே பண்ணல, நம்ம ஹீரோக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சோகமாக இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறான், ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஹீரோவை பார்த்தோடனே இவன் சோகமாக தான் இருக்கான் அப்படின்றத ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க, அங்கே சீன் கட் அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஸோ ஆக்சுவலி அந்த பாட்டில்லாம் வந்துட்டு தயாரிக்கிற அந்த இது கம்பெனி இருந்துச்சு தெரியுமா, அந்த கம்பெனியோட ஓனரை பார்த்து உன்னை யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது, நீ இதுக்கு முன்னாடி பாட்டில்லாம் நல்லபடியாக தானே கொடுத்துட்டு இருந்த, ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அவன் என்ன பண்ணுறான் என்னோட கம்பெனியில் நான் டேக்ஸ் கட்டலை சார் ஆகுது, அதை வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க மெயில் பண்ணி இதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆன பாட்டிலை அனுப்புனேன்னு சொல்ல, ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று வருது, ஓ அப்போ வந்துட்டு உனக்கு யாரோ வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனிலேருந்து மெயில் பண்ணியிருக்காங்க, அப்போ மெயில் பண்ணது அந்த போர்ட் மெம்பர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணால் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான், யார் அந்த மெயில் அனுப்பி அந்த பாட்டில் கம்பெனிக்காரனை மிரட்டினது ஹீரோயினோட கம்பெனிக்கு பாட்டிலை வந்துட்டு கிராக் பண்ணி அனுப்ப வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், நல்ல பாட்டில் தான் ஹீரோயினோட கம்பெனிக்கு அனுப்ப சொல்லியிருப்பான், அந்த நல்ல பாட்டிலும் வர ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு வெளியே இருந்து நம்ம வேலையை விட்டு தூக்குனாலும் இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நேற்று வர சொன்னால் அதே ஹோட்டலுக்கு நான் போகிறேன், தயவு செஞ்சு வாங்க மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க, ஹீரோயினும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஹீரோவை அங்கே வர காணும், இதோட இந்த பார்ட் முடியுது, ஸோ நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது வேறு யாரும் கிடையாது அந்த மொட்டை அங்கிளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாய்.